அறிஞர் அண்ணாவுடைய வரலாறை வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு அறிஞர் அண்ணாவுடைய ஆசான் பெரியார் அவர்களை பற்றி வீடியோ பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க ரவி, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தந்தை பெரியாரை பற்றி எல்லாருக்குமே தெரியுங்க, மாபெரும் தலைவர். ஆனால் இந்த நேரத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ இந்த வீடியோவில் பெரியார் அவர்களை பற்றி ஷார்ட்டாக சிம்பிளாக பார்க்கலாம். இதே செப்டம்பர் 17 1879 தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஈரோடில் பிறந்தாங்க. 1973 24th December வரைக்கும் இருந்தாங்க. அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி. சமூக சீர்திருத்தத்துக்கும் சாதியை அகற்றுவதற்கும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து விரட்டுவதற்காகவும் மிகவும் பாடுபட்டாரு. பெண் விடுதலைக்காக போராடி இருக்காங்க, பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்காங்க. தமிழகத்தின் மிக முக்கியமான தலைவர், திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவாதமும் மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம். சாதி கொடுமை, வன்மம், தீண்டாமை இதெல்லாம் எதிர்த்து வந்து தன் வாழ்நாள் முழுவதும் போராடினாரு. அவருக்கு பின்னாடி இந்த ஜாதி பெயரை நீக்கிட்டு மக்கள் அனைவரும் ஜாதியை வந்து விடணும், ஜாதி பெயரை நீக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த மூன்று மொழியிலையும் வந்து சரளமா பேசக்கூடியவரை வந்து பெரியார். பெரியார் வந்து அவங்களுடைய அப்பாவோட வணிக பிசினஸ கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அன்னை வந்து காங்கிரஸ் இயக்கத்துல வந்து 1919 இணைத்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவர் நகராட்சி தலைவராக இருந்திருக்காரு. அது எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டு அவர் வந்து கம்ப்ளீட்டாக பொது வாழ்க்கைக்கு, அரசியலுக்கு அந்த நேரத்தில் இருந்த ராஸ் காங்கிரஸ் தலைவராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு. காந்தியோடு சேர்ந்து கதர் ஆடை அணிந்து வெளிநாட்டு ஆடைகளை வந்து தவிர்த்திருக்கார். 1921 பார்த்தீங்கன்னா கள்ளுக்கடைகளை எதிர்த்து போராட்டம் பண்ணி சிறை சென்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மதராஸ் ராஜதானியோட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த பெரியார் அவர்கள் வந்து அதுலேருந்து விலகியா திராவிடர் கழகம்னு ஒன்று உருவாக்குனதாக சொல்லப்படுகிறது. கேரளாவில் வைக்கம் என்ற பகுதியில் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட ஒரு கோவிலில் வந்து தலித்துகளை உள்ள விடலை சொல்லி போராட்டம் நடக்கும்போது தந்தை பெரியார் அவர்கள் அங்கே போய் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே தலித்துகளுக்கு எதிராக வந்து எந்த ஒரு கொடுமைகள் நடந்தாலும் அதை எதிர்த்து போராடி இருக்காரு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எப்படி தலித்துக்காக போராடினாங்களோ அதே மாதிரி பெரியார் அவர்கள் வந்து தலித் கொடுமைகளுக்கு எதிராக வந்து போராடி இருக்காரு. தந்தை பெரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம்தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வேணும்னு சொல்லி அந்த நேரத்தில் போராடி இருக்காரு. கைம்பெண்களும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மற்ற ஜாதிகள்லையும் வந்து மாற்றம் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அப்படிதான் வந்து சாதிகள் ஒழியும் அப்படின்னு சொன்னாரு. கோவில்களில் அந்த நேரத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிற தேவதாசி முறையை வந்து ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டாரு. சாதி மத பிரச்சனைகள் வரக்கூடாது சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் போராடி இருக்காரு. அதே பெரியார் பார்த்தீங்கன்னா 1929 அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு பயணமும் பண்ணியிருக்காரு. மலேசியாவில் வந்து இருக்கிற தமிழர்கள் வந்து அவர் அழைச்சு பேச சொல்லும் போது சுயமரியாதை இயக்கத்தை பத்தி நிறைய பேசியிருக்காரு. மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பேசியிருக்காரு. பகுத்தறிவுக்காக நிறைய பேசியிருக்காரு. மலேசியால போயிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழர்கள் அனைவருக்கிட்டையும் அன்பை பெற்றவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்தி திணிப்பை எதிர்த்து போராடினதுல ஒரு முக்கியமான பங்கு வந்து தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றியிருக்காங்க. சென்னை தினத்தந்தி ஆபீஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவருடைய நினைவகம் பெரியார் இல்லம் இருக்கு. 17 தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம் சேனல் சார்பா வணங்குகிறோம். இளம் தலைமுறையினர் அனைவரும் தலைவர்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.